அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுணா ஃப்ரம் கேபிஆர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேட்ச் 2019 கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் 59 வாங்கின திரு சிவசக்தி அவர்களோட தான் நம்ம வந்து இன்னைக்கு இன்ட்ராக்ட் பண்ண போறோம். சார் வணக்கம். சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார், நீங்க எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணதுக்கு. சார் இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் எடுத்தாதான் நம்மளால ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் இருக்கு, வேற வி ஹாவ் டூ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். சோ சிலபஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அது போக பிரிலிம்ஸ்ல வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குள்ள போக முடியும். சோ இது எல்லாத்தையும் நீங்க எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரி பிரிலிம்ஸ்ல வந்து ஹையர் கட் ஆஃப் எடுக்கணும் சிவில் சர்வீஸை விட அப்படின்றதுதான் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முதல் பெரிய சேலஞ்சு. நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சிவில் சர்வீஸ்ல ஒரு ஆப்ஷனல் தான், நம்ம ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ரெண்டு ஆப்ஷனல், அதுவும் ரொம்ப டெக்னிக்கலான சயின்ஸ் ஆப்ஷனலா தான் இருக்கும் எல்லாமே. நம்ம சிவில் சர்வீஸ்ல பாக்குற மாதிரி ஜென்ரல் அண்ட் ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்லாம் இங்க எடுத்துட முடியாது, இங்கே ஒன்லி சயின்ஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், லைக் ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் தான். இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாகவே போகணும் ஸ்டார்டிங்லேருந்து. ப்ரிலிம்ஸை பொறுத்த அளவு சிவில் சர்வீஸும் ஃபாரஸ்ட் சர்வீஸும் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒழுங்காக போகணும், நம்ம புக் லிஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த புக் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் சீரீஸ் நிறையா பண்ணணும், அதுக்கப்புறம் ரிவிஷன் கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம அந்த பாத்தில் போனோம்னா நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்மளால ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு உண்டான கட் ஆஃப் கூட நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சார் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம். சோ அபார்ட் ஃப்ரம் தி சிலபஸ் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதெல்லாம் தவிர்த்து உங்களுடைய பாதையில நீங்க வந்து நிறைய தடைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க, எப்படி சார் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த சக்சஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது? தடைகள்னு சொல்றப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் தடை வந்து நமக்கு நாம தான் இருப்போம் எப்படியுமே, அந்த நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில் உள்ள தடைகளை எல்லாம் சரி பண்ணணும். நம்ம நம்ம சைடில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் அண்டு ஹார்ட் ஒர்க்கை வந்து முதல்ல போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வெளியிலேருந்து நிறையா தடைகள் கண்டிப்பாக வரும். நம்ம இப்போ 20-22 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே இது படிப்போம், 20-21 வயசுக்கு மேலே தான் எழுதவே ஆரம்பிப்போம். அப்படின்றப்போ நமக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் அண்டு சோசியலாக வெளியிலேருந்து ப்ரெஷர் நிறையா வரும், அதுவே ஒரு பெரிய தடை தான். அதுக்கப்புறம் ஃபினான்சியலாக நிறைய பேர் கஷ்டம் வரும், எனக்கும் நிறைய வந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியில எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி சப்போர்ட்டை அண்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நம்மளோட பெர்சிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம அந்த மாதிரி தடைகளை எல்லாம் தாண்டணும். ஓகே சார். சார் நவ் யூ ஹவ் கிளியர் தி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஹவு டு யூ ஃபீல் லைக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சார்? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம நம்ம நாட்டுக்காக குறிப்பா நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக நம்ம வந்து உழைக்க போறோம், நமக்கு வந்து நம்ம அதை வந்து டெவலப் பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெஸிங் டெவலப்பிங் கண்ட்ரியில இப்போ இருக்க குளோபல் வார்மிங் அந்த மாதிரி அதிக த்ரெட்ஸ் இருக்க ஒரு ஒரு ரிசோர்ஸை நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலஞ்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்கேன். சார் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க டெய்லி எவ்வளவு மணி நேரம் சார் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் எதெல்லாம் நீங்க அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணீங்க சார்? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு நிறைய இருக்கும், பட் ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உள்ள வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒன்னா ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கமே வந்து போக மாட்டாங்க. சோ நீங்க வந்து எதெல்லாம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் சார் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பர் டே? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி காம் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கன்னு. இப்போ என் காலேஜ் முடித்த உடனே நான் டைரெக்டாக அந்த எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன்.
அப்படின்றதுனால ஃபுல் டைம் வந்து என்னோட ஒர்க்கு ப்ரிப்பரேஷனாக தான் இருந்துச்சு. அதனால நான் நார்மல் டேஸ் கிளாஸஸ் இல்லாத டேஸில் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக படிச்சிருவேன். இப்போ கிளாஸஸ் இருக்கிற நேரம் இல்லை எனக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக படிப்பேன். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கண்டிப்பாக ஒரு நாளில் வந்து சில பல என்டர்டெயின்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போது மொபைல் யூஸ் பண்ணுறதோ இல்லை யூடியூப் பார்க்குறதோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மற்றபடி படிக்கிறது தான் என்னோட வேலை. நீங்கள் ரெண்டாவது கேட்டது வந்து காம்ப்ரமைஸ் கேட்டீங்க. கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ரொம்பவே இருந்துச்சு. சோசியல் மீடியா நான் நார்மலாகவே நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அது இப்போ ப்ரிப்பரேஷன் டயத்தில் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை. சோசியல் மீடியா இல்லாமல் இருக்கிறது என்ன கேட்டால் நல்லதுன்னு சொல்லலாம். சோசியல் மீடியாவை விட்டு ஒதுங்கிடுறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவழிக்கிற நேரம் ரொம்ப கம்மியாயிட்டு வெளியிலேயே போக முடியாமல் ரூம்லேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால வெளியில நம்ம இப்போ எல்லாரும் லாக்டவுனில் இருக்காங்க. நம்ம நான் வந்து கடைசி நான் இல்லை என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே லாக்டவுனில் தான் இருந்தோம். எவ்வளோ நாளாக வித்தின் ஸ்டே ஹோமில் தான் இருந்தோம் எல்லாருமே. அதனால வீட்டுக்கெல்லாம் வர முடியல. நான் சென்னையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் வீட்டுக்கு அடிக்கடி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸுக்கோ இல்லை ஃபெஸ்டிவல்ஸுக்கோ வர முடியல. இதெல்லாம் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்மளால இந்த வேலை இந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட் அச்சீவ் பண்ண முடியுன்றதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சார், நீங்க ஃபாரஸ்ட் ஆபீசரா வர்க் பண்ணும்போது வாட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சார்? சார் மேடம் சார் when you are working as a forest officer, what will be your first priority sir? ஃபாரஸ்டாக ஒர்க் பண்ணும்போது என் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி டு சேவ் த டு ப்ரிசர்வ் அண்ட் கன்சர்வ் த நேச்சர். அதுதான் மேடம், டு ப்ரிசர்வ் அண்ட் கன்சர்வ் த நேச்சர் அண்டு வைல்ட் லைஃப் அண்டு ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் தான் மேடம். சார், இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கினாதான் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சார். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஸ்கோர் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் அதுக்காக அந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க சார்? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் 114 மேலே நார்மலாக ஓபிசி இப்போ ஜென்ரலாக இருந்தாங்கன்னா 117 அந்த ரேஞ்சுக்கு அதுக்கு மேலே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஐஎஃப்எஸ்க்குள்ளே வர்றவங்க இருந்தால் மெயின்ஸ் எழுதணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக மற்றவங்களோட எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாகவே போடணும். நான் என்னென்ன பண்ணேன்னா இப்போ டெஸ்ட் சீரிஸ் நான் நிறையாவே கொடுத்தேன் மேடம். ஒரு 40-45 மேலே கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது இல்லாமல் நம்ம எக்ஸாம் போகிறப்போ எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறப்போ நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் நான் நிறையா போட்டேன். 90 மேலே நான் போட்டேன். அதுவும் ஓரளவு எனக்கு அக்யூரசி கொஞ்சம் நிறையா இருந்ததுனாலயே எனக்கு இந்த கட் ஆஃப் கிடச்சிச்சு, கட் ஆஃப் அட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நான் இப்போ என்ன மாதிரி இப்போ அஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது முடிஞ்ச அளவு டெஸ்ட் சீரிஸ் நிறையா எழுதுங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்தளவு கரெக்டான பாத்தில் போய் முடிஞ்ச அளவு க்வெஸ்சன்ஸ் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ இது போட முடியுதோ அவ்வளோ போடுங்க. அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும். ஓகே சார். சார், வாட் அபவுட் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அண்ட் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அண்டு அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க சார்? என்னோட ஆப்ஷனல்ஸ் இன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி தான் மேடம். காமனாக இப்போ இந்தியாவிலேயே அதிகமான பேர் வந்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி தான் எடுக்கிறாங்க. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதனாலேயே கூட நான் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி எடுத்தேன்னு சொல்லலாம். காமனாக இருக்குது, நமக்கு பியர் குரூப் நிறையா கிடைக்கும், 2 மந்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் அது சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்ததுனாலும் ரொம்ப புதுசாக இருந்ததுனாலையும் படிக்க ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஃபாரஸ்ட்ரி எஸ்பெஷலி ஜியாலஜி அப்படியே இருந்துச்சு. அப்படின்றப்போ கிளாஸஸ் நான் வெளியில் அட்டன் பண்ணேன். அது போக என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே இருந்துச்சு. 2 மந்த் பீரியட் தான், அந்த 2 மந்தில் 2 சப்ஜெக்டையும் ஈக்குவலாக எஃபோர்ட் போட்டு படித்து முடிஞ்சளவு எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர் ரைட்டிங் வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸோ இல்லை டெக்னிக்கலாக எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி முடிஞ்சளவு டயக்ராம்ஸ் நிறையா கொடுத்து பாயிண்ட்ஸ் எழுதி தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கும். ஓகே சார்.
சார், ஹவ் வாஸ் யுவர் ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ? இன்டர்வியூ பேனல் எப்படி இருந்தது? அண்ட் கேன் யூ ஷேர் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன்ஸ் ஆஸ்கிங் யுவர் இன்டர்வியூ? ஓகே மேடம், இப்போ சிவில் சர்வீசஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இன்டர்வியூ தான். அதில் வந்து என்னோட இன்டர்வியூவும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே இதுதான். அப்படின்றப்போ இன்டர்வியூ போகிறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் மாக் இன்டர்வியூஸும் இன்டர்வியூஸும் வெளியில் நிறையா அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால அந்த ஃபியர் ஃபேக்டர்ன்றது எனக்கு ஓரளவு குறைஞ்சிருச்சு இன்டர்வியூ போகிறப்ப. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்த போர்டு வந்து மனோஜ் சுவாமி சார் போர்டு. அவங்க வந்து உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டதே வந்து நீங்கள் வில்லேஜ்லேருந்து வரீங்களா இல்லை சிட்டிலேருந்து வரீங்களா, அந்த மாதிரி தான் டேட்டா பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க. நான் வில்லேஜ்னு சொன்னோன்னே அவங்க உங்கள் வில்லேஜில் வந்து யூபிஎஸ்சி எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னே அவங்க நான் சொன்னேன் நிறையா இல்லை சார், ஒரு நாலஞ்சு பேர் தான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னே அவங்க, நீங்கள் இன்டர்வியூ வரையும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இப்போ ரோல் மாடலே ஆயிடலாம், நீங்கள் ரோல் மாடல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப கார்டியலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. அது போக நிறையா ஃபேக்சுவலாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் கான்செப்டுவலாக நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. இன்டர்வியூவை பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளை பொறுத்து தான், நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்மளோட நம்ம டேப்ல என்னென்ன கொடுக்குறோமோ, நம்மளோட ஹாபிஸ், நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட யூஜி, அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்தளவு இப்போ நம்ம தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ரி அண்டு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட்ரி, இது ரெண்டு தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால இன்டர்வியூவை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் மெயின் அண்ட் ப்ரிலிம்ஸில் ப்ரிப்பேர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணால் இன்டர்வியூ வர்றப்ப இன்டர்வியூ வந்து கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, ஓகேங்க சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் போக முடியாது, மெயின்ஸ் வந்து தமிழில் போகலாம், இன்டர்வியூக்கு வந்து மீடியேட்டர் தமிழில் வச்சுக்கலாம். ஸோ அந்த தமிழ் லாங்குவேஜினுடைய ரோல் இந்த யூபிஎஸ்சியில் எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ தமிழில் மெயின்ஸ் எழுதுறது வந்து நம்ம சிவில் சர்வீஸ்க்கு மட்டும்தான் எழுதலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் தமிழில் மெயின்ஸையும் தமிழில் இன்டர்வியூவையும் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு வரும்போது இதில் வந்து நம்ம மெயின்ஸையோ இன்டர்வியூவோ தமிழ்லையோ மற்ற எந்த ரீஜனல் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் ஹிந்தியில் கூட நம்ம கொடுக்க முடியாது, ஒன்லி இங்கிலீஷ் தான். கொஸ்டின் பேப்பரும் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அப்படி வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் மட்டும் அப்படி ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் இருக்குது. அதனால இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் தமிழ் வந்து பெரிய ரோல் பண்ணாது. ஆனால் நம்ம தமிழ் தமிழில் எழுதுகிறவங்களும் இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க எழுதும்போது மீடியம் ஆஃப் ரிட்டன் ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் எழுதி நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். சார், உங்களோட ட்ரைனிங் பீரியட் அந்த டியூரேஷன் அண்ட் வாட் ஆர் த வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸ் கேரிட் அவுட், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, எனக்கு இன்னும் ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கல, இப்போ கொஞ்சம் இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவு ட்ரைனிங் நான் சீனியர்ஸ்கிட்ட பேசின அளவு ட்ரைனிங் வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் லபாஸ்னான்னு சொல்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசூரியில் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் இருக்கும். அது காமன் ஃபார் ஆல் பேச் ஆல் சர்வீசஸ், 24 சர்வீசஸ் முக்கியமான சர்வீசஸ் எல்லாத்துக்குமே அங்கே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் காமனாக ஒரு 3 மந்த்ஸ் நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஐஏஎஸ்லாம் அங்கேயே இருப்பாங்க, மற்ற சர்வீஸ்லாம் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ட்ரைனிங் அகாடமிக்கு போயிடுவாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்தளவு டெஹ்ராடூனில் இந்தியன் இந்திரா காந்தி நேஷ்னல் ஃபாரஸ்ட் அகாடமி இருக்குது, அதில் வந்து 16.5 மந்த்ஸ் ப்ரொஃபஷ்னல் இன் அகாடமி ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கில் கிளாஸஸ் நிறையா நடக்கும், அது போக டூர்ஸ் நிறையா ஆல் இண்டியா டூர், எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டியா, ஈஸ்ட் இந்தியா, அந்த மாதிரி ஒரு 22-22 நாள் டூர் நிறையா இருக்கும். ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸு டூர் இருக்கும், அது இல்லாமல் நிறையா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் வெளியிலேருந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், நான் இன்னும் நேரில் போய் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே சார். சார், வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட் ஷுட் அவாய்ட் வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் சார்? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, பண்ணவும் செய்வாங்க. அதில் வந்து நம்மளோட பாத் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒழுங்காக இருக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து நம்மளோட அந்த சிலபஸ் கவர் பண்ணுறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் இருக்கணும்.
அதை விட்டே நம்ம வந்து ஒரு டைம் லைன் பண்ணி அந்த டைம் லைன்ல அதை முடிக்க பார்க்கணும். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எழுதுறாங்க அப்படின்றப்போ ஒரு டைம் லைன் வச்சு அதுக்குள்ள சிலபஸ் முடியாம ரொம்ப நாள் அதுவே எடுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அதுக்கப்புறம் எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்து நெருங்கி வந்துடும், அப்புறம் ரிவிஷன் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும், அந்த அதுல வந்து எந்த தப்புமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதுலையோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்றதுலயோ நம்ம வந்து எந்த தப்புமே வச்சுக்க கூடாது. இப்போ வந்து ஒரு சில டெஸ்ட்ல நமக்கு மார்க் குறைஞ்சு போகலாம், இல்ல ஸ்டார்டிங்ல குறையலாம், அது வந்து ப்ராக்ரஸ் ஆகும் நம்மளோட ஒர்க்கை போட போட. ஆனா நம்ம வந்து அதுக்காக மார்க் எனக்கு குறையுது, டெஸ்ட் சீரீஸ் வந்து என்ன டிமோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதே விட்டுறக்கூடாது. டெஸ்ட் எழுத எழுததான் நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும், அப்பதான் நம்மளோட ப்ராக்ரஸும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து கரெக்டா பண்ணணும், ரிவிஷன் கரெக்டா பண்ணாதான் நமக்கு வந்து இவ்வளவு நாள் பண்ணதோட யூஸும் அண்டு பலனும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரிவிஷன் நம்ம ஒழுங்கா பண்ணாம விட்டோம்னா நம்ம இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் மெயின்ஸை பொறுத்தளவு மெயின்ஸ் வந்து ரொம்ப டீப்பா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், கான்செப்டுவல் கிளாரிட்டின்றது கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம ஆன்சர்லாம் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே சார், லாஸ்ட் க்வெஸ்சன் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் அவர் கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமி சார். இப்போ இந்த இந்த வருஷமே எல்லாருக்குமே ரொம்ப எப்படி சொல்றது, இந்த வருஷமே எல்லாருக்குமே ஒரு சோதனையான காலம் தான் இப்போ இருக்கிற காலம் வந்து. அது வந்து நமக்கு இன்னமும் சோதனை காலமா இருக்கு. நமக்கு எக்ஸாம் வந்து கரெக்டா நடக்கும்ன்ற மாதிரி இப்போ அட்மிட் கார்டே வந்துருச்சு. இப்போ ப்ரிலிம்ஸுக்கு ஃபோர்த் அக்டோபருக்காக நமக்கு அட்மிட் கார்டே வந்துருச்சு. அதனால இப்போ இந்த வருஷம் எழுத போறவங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு மந்த் 30 நாள் கிட்ட இருக்கு. அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா ரிவைஸ் பண்றதோ இல்ல கடைசி ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்கறதோ கரெக்டா கொடுத்துருங்க. அப்போ கண்டிப்பா நீங்க வந்து இந்த வருஷ பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். கண்டிப்பா சிவில் சர்வீஸா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் பிரிலிம்ஸ் ஐஎஃப்எஸ்கா இருக்கட்டும், ரெண்டு கட் ஆஃப்மே நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இப்போதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன், 2020 2021 பிரிலிம்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து இப்போ நடக்கிறது எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காம கண்டினியூஸா படிப்புல சிலபஸ் கம்ப்ளீஷன்ல டெஸ்ட் அடுத்து ஆரம்பிக்கிறதுல அதுல வந்து கவனமா இருங்க. இப்போ கொரோனா சிச்சுவேஷனை வந்து ரொம்ப நம்ம வந்து கண்டிப்பா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வீட்டில தான் இருக்காங்க, நம்மளும் வீட்லயே இருந்து இப்போ கண்டிப்பா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பிலிம்ஸ் எழுதுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், எல்லாருமே நல்ல சர்வீஸ் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் லிஸ்ட்ல பேரை பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் அஸ் தேங்க்யூ சோ மச் சார். விஷிங் யூ ஈவன் மோர் சக்சஸ் இன் தி ஃபியூச்சர். தேங்க்யூ சார். ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் கேபிடி சிகாமணி சார், மேனேஜிங் டிரெக்டர் கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமி, ஹூ சப்போர்ட்டட் அஸ் இன் ஆல் வே. தேங்க்யூ சார்.